ஸோ இப்போ ஓவர் லோடிங் அண்ட் ஓவர் ரைடிங்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து ஓவர் லோடிங் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு ரீடபிலிட்டி, அதாவது நான் ஒரே ஆக்ஷனை தான் நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன் ஆனால் வேறு வேறு மாதிரி, மீன்ஸ் என்னோட ஆர்கியூமெண்ட்டில் மாறலாம் இல்லைனா டேட்டா டைப்பில் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ நம்ம வந்துட்டு இது ஓவர் ரைடிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக அங்கே வந்து எக்ஸ்டென்ஸ், அதாவது ஒரு எஸ்ஆர் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு அங்கே இருக்கும். இதுதான் மெயினாக வந்து இன்டர்வியூவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஓவர்லோடிங் ஓவர் ரைடிங் டிஃப்ரென்ஸ் வந்து இதை தான் கேட்பாங்க. ஸோ என்ன அது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஓவர் லோடிங் அப்படிங்கிறது நான் ஒரே கிளாஸில் தான் நான் பண்ணக்கூடிய ஒன்று, ஆனால் ஓவர் ரைடிங் அப்படின்றது டிஃப்ரெண்ட் கிளாஸஸ், ஏன்னா பேரண்ட் கிளாஸ் இருக்கும், எனக்கு ஒரு சைல்ட் கிளாஸ் இருக்கும், அதாவது சப் கிளாஸ் எனக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஓவர் லோடிங், அதாவது எந்த மெத்தட் கால் பண்ணணும் அப்படிங்கிறது கம்பைல் டைம், அதாவது ஸ்டாட்டிக் பாலிமார்ஃபிசம், கம்பைல் டைமில் வந்து அது ஸ்பெசிஃபை பண்ணும். ஆனால் ஓவர் ரைடிங் பார்க்கும்போது எந்த மெத்தட் நம்ம கால் பண்ணணும் அப்படிங்கிறது ரன் டைமில் தான் டிசைட் ஆகும். ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் இங்கே வந்து பேரண்ட் ரெஃபரன்ஸ் வச்சு சைல்டு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஓவர் லோடிங்கை வந்துட்டு ஸ்டாட்டிக் சொல்லுவாங்க, ஸ்டாட்டிக் பாலிமார்ஃபிசம். ஓவர் ரைடிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து டைனமிக் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவர்லோடிங்கிற கான்செப்டே வந்து எனக்கு வேறு வேறு பேராமீட்டர்ஸ் இருக்கணும், ஆனால் சைல்டு ஓவர் ரைடிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எனக்கு சேம் பேராமீட்டர்ஸ் தான் எனக்கு வந்து இருக்கணும். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, கேன் ஸ்டாட்டிக் மெத்தடை ஓவர் ரைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸ்டாட்டிக் மெத்தடை நம்மளால் ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கிளாஸ் ஃபுல்லாக இட் இஸ் பவுண்ட் டு த என்டையர் கிளாஸ், அதாவது ஒரு ஆப்ஜெக்டை வச்சு எதுவுமே டிசைட் ஆகாது. ஆனால் பாலிமார்ஃபிசம் அப்படின்ற கான்செப்டே வந்து ஆப்ஜெக்டை வச்சு தான் அது ரிவால்வ் ஆகும். அப்படிங்கிறப்போ ஸ்டாட்டிக் மெத்தடை நம்மளால் ஓவர் ரைட் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்துட்டு மெயின் மெத்தடை நம்மளால் ஓவர் ரைட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது, ஏன்னா மெயின் மெத்தடே வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் தான். அப்படிங்கிறப்போ நம்மளால் மெயின் மெத்தடை நம்மளால் ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஸோ பேசிக்காக இன்டர்வியூவில் வந்து ஓவர் ரைடிங் ஓவர் லோடிங்கில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க, அப்புறம் ஸ்டாட்டிக் மெத்தடை ஓவர் ரைட் பண்ண முடியுமா, அதேமாதிரி மெயின் மெத்தடை ஓவர் ரைட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. நான் இன்டர்வியூ குவெஷன்ஸ் அப்படிங்கிறது தனியாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இங்கே சொல்கிறதுனால இதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன்.